பொங்கல் திருவிழாவின் போது வழங்கப்படும் இலவச பொருட்களுடன் மண்பானையும் மண் அடுப்பும் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கையில் மண்பானை மற்றும் மண் அடுப்புடன் மனு அளிக்க வந்த இவர்களால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அருகே உள்ள மதியம்பட்டி திருமணிமுத்தாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலையில் செல்லும் தண்ணீரில் மீன்கள் துள்ளி குதித்து செல்கின்றன. இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்து செல்கின்றனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் அடிக்கடி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் வெளியூர் செல்பவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும்படி உதவி ஆய்வாளர் ஸ்டீபன் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளார். நீங்க தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண போறதுக்கோ அல்லது உங்க சொந்த விஷயத்துக்காக வெளியூர் போறப்ப நீங்க கவனமா இருங்க. சப்போஸ் பக்கத்துல நியர்பை எங்கேயாவது போனீங்கன்னா உங்க வீட்டுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து விட்டுட்டு போங்க. அல்லது வெளியூர் போகணும், கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ கெட்ட நிகழ்ச்சிக்கோ போகணும் அப்படின்னா கோவில்பாளையம் காவல் நிலையத்துல வந்து நீங்க. இவரு தாங்க கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தகவல் சொல்லிட்டு போங்க. எங்க போலீஸ் வந்து அந்த வீட்டுல வந்து காலையிலயும் மாலையிலயும் வந்து உங்க வீடு வந்து இருக்குதாங்களா, என்ன ஏது, வேற ஏதாவது ஆபரேட் பண்றாங்களாங்கிறத நாங்க வந்து பாத்துட்டு போவோம். வேலூரில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட பெண்ணிடம் ஆட்சியர் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். தனது தந்தை பெயரில் உள்ள வீட்டுமனை தவறாக அளவிடப்பட்டு பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி தர்ணாவில் ஈடுபட்டார். இதனைக் கண்டு ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் உடனடியாக அங்கே வந்ததுடன் தரையில் அமர்ந்து அந்த பெண்ணிடம் குறைகளை கேட்டறிந்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்ததும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அந்த பெண் கைது செய்யப்பட்டார். மதுரையில் பள்ளி மாணவியை காதலிப்பதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டிய இளைஞர் சந்துரு போக்சோவில் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோ பதிவு செய்து மாணவியை மிரட்டிய சந்துரு இதுவரை 118 கிராம் தங்கம், 120,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளார். தொடர்ந்து பணம் கேட்டதால் அச்சமடைந்த மாணவி இதுகுறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளார். மாணவியின் தந்தை அளித்த புகாரில் சந்துரு போக்சோவில் கைது செய்யப்பட்டார். ராசிபுரம் அருகே உள்ள அழியா இலங்கையம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து 2 லட்சம் திருடிய கொள்ளையர்கள் தவறுக்கு பிராச்சீதமாக 14 ரூபாயை தட்சணையில் வைத்து சென்றிருக்கின்றனர். கோவிலில் இருந்த சிசிடிவிகளை அவர் அடித்து நொறுக்கிச் சென்றதால் கொள்ளையர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் தாய்வானைச் சேர்ந்த சியாங் ஜியா சாங்கிற்கும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இவர்கள் இருவரும் ஜப்பானில் உள்ள கல்லூரியில் பணியாற்றிய போது காதல் மலர்ந்தது. இதனையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் தமிழ் முறைப்படி மணமகள் சியாங்கை மணமகன் ராஜேந்திரன் கரம் பிடித்தார். சம்பா பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் வடவாதிமங்கலத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடவாதிமங்கலம், கிரியனூர் ஆகிய 2 கிராமங்களிலும் கடந்த ஆண்டு மழையில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டது. இந்த ஊர்களுக்கு பயிர் காப்பீடு விடுவிக்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பயிர் காப்பீடு தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி மாவட்டம் திருப்பராயத்துறையில் உள்ள நாளை நடைபெறவுள்ள துலா ஸ்நானம் தீர்த்தவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் இலவசமாக ரொட்டி தரதால் பிஸ்கெட் வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கம்பம் பாரதியார் நகரைச் சேர்ந்த சுருளிவேல் ரொட்டி, பன், கேக் போன்றவற்றை இருசக்கர வாகனத்தில் வைத்து வியாபாரம் செய்து வந்தார். கம்பமேட்டு பகுதியில் நேற்றிரவு சிலர் பணமில்லாமல் ரொட்டி கேட்டிருக்கின்றனர். சுருளிவேல் தர மறுத்ததால் கட்டைகளால் அடித்திருக்கின்றனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சந்தேகத்தின் பேரில் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான 2வது யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு ஸ்கூல் யோகா அசோசியேஷன் மற்றும் சங்கரா யோகா மையம் ஏற்பாடு செய்த இப்போட்டியில் எல்கேஜி தொடங்கி முதுநிலை வரை மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அட்வான்ஸ் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், கேடயம். சாம்பியன் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. அரியலூர்
நகர் பகுதியில் உள்ள கடைகளில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தர்மராஜ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பெட்டிக்கடைகள், டீ கடைகள், டிஃபன் கடைகள், மளிகை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் ஆய்வு செய்த அவர்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். அங்கிருந்த வாடிக்கையாளர்களிடம் மஞ்சள் பை கொண்டு வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பழனி சத்தியநகரில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை விடுதி வார்டனை மீண்டும் பணியமர்த்த கோரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடுதியை சரிவர பராமரிக்கவில்லை என கூறி வார்டன் அமுதா கடந்த மாதம் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மீது எந்த தவறும் இல்லை என கூறி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக பிறப்படுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள சாலையில் தொடர்மழை காரணமாக திடீர் பள்ளம் உருவானது. யாரும் விழுந்து அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் குழாய் பதிப்பு பின்பு சாலை முறையாக போடாததே இந்த திடீர் பள்ளத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சாக்கடை தண்ணி வந்து தண்ணி வெளியே வந்தங்காட்டியும் அது என்ன மழை வந்து இப்ப வந்து ரெண்டு அட்டாக் ஆகி குழி விழுந்துருச்சு. அது பொதுமக்களுக்கு இடஞ்சலா இருக்குது. அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இந்தி மொழியை மாணவ மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணியில் நடைபெற்ற கல்லூரி பட்டப்படிப்பு விழாவில் பேசிய அவர் மூன்று தலைமுறைகளாக ஹிந்தியே படிக்காமல் தமிழக மாணவர்கள் குறுகிய வட்டத்திலேயே இருப்பதாக கூறினார். இந்தியா முழுவதும் வேலைக்கு செல்ல ஹிந்தியை கற்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். ஹிந்தியே படிக்காம தமிழக மாணவர்கள் ஒரு சின்ன ரவுண்ட்லயே இருக்கிறோம், ஹிந்தி தெரியாது. அதனால ஒரு மொழியை நம்ம கத்துக்கிட்டு தப்பு இல்லை.